ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்நாக் கொடுப்பேன் இல்லையா, அந்த டைமுக்குள்ளே என்னோட ரொட்டீன் எப்படி போகுதுன்றதை அவனோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தம்பியோட சேர்ந்து. ஸோ அவன் பண்ணுற குறும்புத்தனத்தையும் சேர்த்து, அதுக்கப்புறம் அவனுக்காக நான் என்ன ஸ்நாக் பண்ணேன் இப்படி எல்லாமே நான் வீடியோக்குள்ளே காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்பயுமே அவன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அவன் ட்ரெஸ்ஸை வந்து நான் கட்டுறதுக்கு படுற பாடு தான் இந்த நீங்கள் பார்த்த கிளிப்ஸ் எல்லாமே. உடனேலாம் அவன் கட்டவே மாட்டாங்க. அவன் கூட இந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடி அவனை துரத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப வந்து செட்டப் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸையே கட்ட விடுவான். ஸோ அவன் கூட அது கொஞ்சம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், அப்புறம் அவன் கூட விளையாடின மாதிரியும் இருக்குன்றதுனால நானும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்து கிச்சன் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா, சரி கொஞ்சம் பால் வந்து போட்டலாம், எனக்கும் தம்பிக்கும் சேர்த்து நான் டீ போட்டுப்பேன், தம்பிக்கு வந்து பால் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதுக்காக நான் வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கேன். சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து இன்றைக்கி தீனி வச்சு கொடுக்கிட்டதான் பண்ண போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஃபைரோஸ் இர்ஃபான் ஐடியிலேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே நான் வந்து மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு வர கேப்பில் அவன் என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். இவனை வச்சுக்கிட்டு எனக்கு டபுள் த ஒர்க் தான் இருக்கும் எப்பயுமே. தம்பி கூட கொஞ்சம் நேரம் மல்லு கட்டினதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் கிச்சன் பக்கம் வந்துட்டேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தீனி வச்சு கொடுக்கிட்ட பண்ண போகிற இல்லையா, அதுக்காக நான் இந்த கிளாஸ் அளவில் நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அதுலேருந்து ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கு. இதில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் வந்து சேர்க்கணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ இல்லை நீங்கள் வீட்டில் காய்ச்சின நெய் இருந்தால் கூட சூப்பர். நான் வந்து ஆவின் பிராண்டை தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேருந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து பிசைய போகிறோம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். முதல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. இந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா கொழுக்கொட்டை பிடிச்சிட்டு அதை வேக வைக்கும்போது அது இன்னும் சூப்பராக வெந்துடும். இப்போ சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லாட்டை பருப்பு, கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் வறுத்த எள் வந்து சேர்த்துருக்கேன், கருப்பு எள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கோர்ஸாக மொதல் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வேணாம், ரொம்ப ஃபைனாக அரைச்சினாக்கா அதுவே வந்து ஒரு மாதிரி திக்காக வந்து கிடச்சிரும். கொஞ்சம் கோர்ஸாக குறகுறப்பாக எடுத்துக்கோங்க. கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து போட மறந்துட்டேன். அதனால் ஏலக்காயோட விதை மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் நான் இதோட போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏலக்காய் போட்டு பண்ணும்போது வாசனை சூப்பராக இருக்கும். சில பேர் வெறும் தேங்காய் வெறும் வெல்லம் இது மட்டும் நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பூர்ணமாக வைப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பூர்ணம் வைக்கலாம், பருப்பு பூர்ணம் வைக்கலாம், தேங்காய் பூர்ணம், இந்த மாதிரி நான் செய்கிற பூர்ணம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் வைக்கலாம், அது உங்களுடைய டேஸ்ட் பொறுத்து. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிக்காக நான் பால் போட்டு வச்சுட்டேன், எனக்காகவும் நான் டீ போட்டு வந்து வச்சுருக்கேன். டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ குடிப்பேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூரணத்தை நம்ம கொஞ்சமாக வந்து ஹீட் பண்ணி வைக்க போகிறோம். வெள்ளம்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து முதல்ல அரைச்ச பவுடரை இந்த மாதிரி ட்ரையாக வந்து கொட்டி வானலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன்.
அதுக்கப்புறம் இனிப்புக்காக நான் வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். வெல்லம் தான் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதிலே வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிரும். இப்போ நான் தம்பிக்காக ஊற்றி வச்ச பால் வந்து நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து அவனுக்கு நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா அவன் அது கொஞ்சம் நேரம் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பான், நான் தொல்லை பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். அதனால் அவன் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பான். அந்த கேப்பில் நான் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் அவனும் என்னை வந்து தொல்லை பண்ணாமல் இருப்பான். இந்த ட்ரெஸ்ஸை கட்டுறதுக்கு தான் நான் பட்ட அவ்வளோ கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாடினது. எப்படியோ ட்ரெஸ்ஸை மட்டும் கட்டிட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ட்ரௌசர் கட்டுறதுக்கு விடலை. சரி பரவாயில்ல சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்குள்ளே எப்படியா ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணும்போது கட்டிக்கலாம் நானும் விட்டுட்டேன். சைட் பை சைடு எனக்கும் வந்து நான் டீ போட்டு முடிச்சுட்டேன். நானும் வந்து அந்த பூர்ணெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அது கொஞ்சம் ஆறுற கேப்பில் நான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து டீ குடிச்சிட்டே நான் வந்து தீனி கொடுக்கட்டையும் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். இந்த டீ குடிக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கூட நான் நிறைய பேசுவேன். அப்புறம் இல்லைன்னா ஹோம்ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பேசிக்கிட்டே ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஸ்கூலில் என்ன நடந்தது, இன்றைக்கி எப்படி டே எப்படி போச்சு, இப்படி எல்லாமே நான் அவன்கிட்ட கேட்பேன். அவனும் நல்லா சூப்பராக பதில் சொல்லுவான். நிறைய பேர் அஷத் குட்டி பேசுகிறத வந்து காமிங்க, க்யூட்டாக இருக்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண பார்க்குறேன். இப்போ மூடி வச்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். இந்த டைமில் தண்ணி கையில் தொட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நமக்கு கையில் மாவு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு ஒரு உருண்டை பிடிச்சி உங்களுக்கு ரவுண்டாக பால்ஸ் மாதிரி வேணும்னா அந்த ஷேப்புக்கு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து இந்த சோமாஸ்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பு எப்படினாலும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி பூர்ணத்தை இன்சர்ட் பண்ணி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம வேக வைக்க போகிறோம், ஆவியில் வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் தீனி வச்சு கொழுக்கட்டை. அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க சொன்னதுக்காகவே நான் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது. சரி இந்த கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று மட்டும்தான் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருந்தேன். இந்த கொழுக்கட்டை பிடிக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இதை வாழையிலையில் வந்து வேக வைக்கும்போது அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து வாழையில் வந்து அந்த இட்லி பாத்திரத்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ண தீனி கொழுக்கட்டை வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை வச்சு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வச்சு எடுத்தாலே போதும், நமக்கு வந்து நல்லா வெந்துடும். உள்ளேயும் நல்லா அந்த வெள்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். முதல்ல திறந்து பார்த்தேன், லைட்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், அதனால் நான் மறுபடியும் மூடிட்டேன். சரி ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்த்தா சூப்பராக வெந்துருச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுதான் நமக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. தண்ணி தொட்டு லைட்டாக தொட்டு பாருங்கள், நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக சுட சுட வந்து தீனி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் சாஃப்டாக இருக்கும். முதல் சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா அந்த வெள்ளம்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி நம்ம அப்படி அழுத்தினாலே நல்லா ஜூஸியாக இருக்கும். நிறைய ரெசிபி சேனல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து எனக்கு சமையல் செய்கிறத விட கடைசியாக அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த பார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நான் உங்களுக்கு இந்த டைம் வந்து டேஸ்ட் பண்ணி காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக சாப்பிட்டு காமிக்கிறேன். அண்டு ஃபைரோஸ் இர்ஃபான் சிஸ்டருக்காக இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக அவங்க பார்த்துருப்பாங்க. பார்த்துருந்தாங்கன்னா ஓகேவா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறந்துடாமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பிக்சர்ஸ் வந்து பார்ப்பேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தம்பிக்கும் வந்து நான் கொடுக்கணும், அதனால் நான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்துட்டு அவன் அழகாக குத்தி குத்தி சாப்பிடுவான். எனக்கு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கொடுக்குறத எப்பயுமே கையால் எடுத்து சாப்பிட்றதே அவனுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே ரொம்ப வந்து இது பண்ணுவான், கையில் ஒட்டிச்சு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது சொல்லிட்டு. அதனால் ஆப்பிள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இட்லி கூட சில சமயம் வந்து ஃபோர் கோர்ஸ் தான் சாப்பிடுவார். பட் பரவாயில்ல, அவன் சாப்பிட்டா போதும் அப்படி தான் இருக்கு எனக்கு. அதனால் அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் போட்டு விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி சேர் போட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு நான் அவனை உட்கார வச்சு சாப்பிட சொல்லிவிட்டு கூடவே நான் கதையும் பேசிக்கிட்டே நான் வந்து வேலை செய்வேன் கிச்சனில் போயிட்டு.
அண்ட் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலும் சாப்பிடுவான் அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கூட எல்லாமே ஓரளவுக்கு சாப்பிட்ருவான், இப்போ வந்து டேஸ்ட்டாக இருக்குதா இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவார். அன்னைக்கு நான் வந்து இந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்குமா அப்படிலாம் சொல்லி சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரமும் விளக்கி முடிச்சுட்டு என்னோடய டீ கிளாஸையும் கழுவி நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.